Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminata Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityamachodapadham Bhujayugma Rugma Vyamohatasthatitarani Trinayamene Asmad Gurur Bhagavadhosya Ramanujasya Charanau Sharanam Prabhatye Mata Pita Yuvatayas Tanaya Vibhutihi Sarvam Yadeva Niyamena Madhanvayanam Adhyasya Nakulapatir Vakulabhiramam Srimat Tadangri Yugalam Pranamami Murdra Budham Sarasya Mahadahvaya Bhattanata Shri Bhakti Sarakula Sekaram Srimat Tada Masankirtanam Yasya Sarva Papa Pranashanam Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagat Gurum Pumannumadu Purundiya Marban Pugal Malinda Pamannumaran Adipanindu Indavan Palkalayor Thammanna Vanda Iramanusan Charanara Vindam Naam manni vaala nenje solluvom avan naamangale Parpamenattigal paingalal vundan pallavame viralum Pavanamagiya painduvaraadai padinda marungalagum Muppurinoolodu munkayil endiya mukkol tannalagum Munnavar tandidu muligal niraindidu muruval nilavalagum Karpahame vidi karunai porindidu kamalakkannalagum Kari sudankal sudiya mudiyum gananarchikai mudiyum Yappuludum yatirasan vadivalagu en idayathuladhal Illai enakkedir, illai enakkedir, illai enakkedire Pranamam lakshmanamunihi pratigrinatu mamakam Prasadayati etsuktihi swadina patikam shrutim Upavitinam urdvapundravantam trijagat punyapalam tridhandahastam Sharanagata sartavahamide shikaya shekarinam patim yatinam Odi odi palpirappum pirandhu matchor devam padi adi panindhu palpadikal valiyeri kandi Kudi vanavar yetaninja tirukkuruhur adanul Aduput kodi adimurtik adimai puguvaduve Kanninun sirittambinal kattunna panniya perumayan Yenna panil
நன்னித்தென் குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மை. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்யனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போதக் கண்டீரே. இட்டமான பசு மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். புண்டலீக வரதா ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி,
Jai Jai Ram Krishna Hari. 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 Jai Bolo Ram Krishna Hari. Jai Bolo Vasudeva Hari. Shri Jnana Deva Samarambha. Shri Nama Devadi Madhyama. Radhe Krishna. Innikum Prove Agirathu. இதுக்காகவே காத்துருந்தா மாதிரி நான் பாட்டு கண்ணை முடிந்தானே பஜனை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏதான பார்த்தேன், நான் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தேன். ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பம் அப்படின்னு உள்ள நுழைஞ்சுட்டார். நாமதேவாதின்னு கூட வந்துவிட்டார். அப்போ ஞானேஸ்வரர் இங்கே பிரத்யக்ஷமாக டெய்லி வரா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சந்த் ஞானேஸ்வருடைய ஆவிர் பாவம் பிரத்யக்ஷமாக இருக்கு. அதுக்குள்ள சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டார். அப்போ எத்தனை மகாத்மாக்கள் விட்டல் குடியை தேடிண்டு வரான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டுண்டு நமக்கு கிருபை பண்ணுறதுக்காக வர, இதெல்லாம் தான் பிரத்யக்ஷம். நம்ம புத்தி குறைக்கணும் இல்லையா. சரி, நேத்தி ஒரு நாள் வந்தார், சரி ஏதோ அகஸ்மாதா ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவோம், லக்கில் வந்துட்டார். இல்லை, சத்தியம். இன்றைக்கும் நான் பாட்டுக்கு வந்தேன், ஞானேஸ்வரங்கன்னு வரல, சரி வருவார். எங்கே போயிட போகிறார், நம்மளை விட்டுட்டு எங்கே போக முடியும். விட்டல் குடி கட்டி போட்டிருக்கோணும் ஞானேஸ்வரர். பார்த்தார் சைத்தன்யார், நானும் இருக்கேன்னு ஓடி வந்துட்டார். வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை. இங்கே வைங்கோமா, யாரா வாங்கி வைங்க சைத்தன்யார், இல்லாட்டி இங்கே வை. ஆதி கிருஷ்ணா. அப்போ நாமதேவர் சத்தியம், ஞானேஸ்வரர் சத்தியம், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சத்தியம், ஹைட்டு தெரியலையா, என்னாச்சு, ஓகே வேள. அப்போ பக்தி என்னாச்சுமா, ஆ ரைட், சரியாச்சா,
வேற எங்கேயா வைங்க, இன்னொரு சேர் போடு, அவர் ஸ்பெஷலாக தனி சேர் போடு, அவ்வளோ அவர் தனி சேர் போடு, யாரோ மிதிச்சிட்டா. ஆ, அப்போ ஆச்சாரிய புருஷா இல்லாம் நாம் பஜனை பண்ணால் தேடிண்டு வருவார்கள்னு நிரூபணமாகிறது. அப்போ ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரி, ஜெய் ஜெய் வாசுதேவ ஹரின்றது சத்தியம் அப்படின்றது தீர்மானமாகிறதா இல்லையா, நன்னா தீர்மானம் ஆகிறது பார்த்துக்கோங்க. நம்ம வேறு ஒன்றும் இந்த கலியுகத்திலே உக்ரமான தவம் பண்ண முடியாது, நமக்கு அந்த அருகதை இல்லை. அப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சது நாம ஜபம். அந்த நாம ஜபத்தை ஸ்ரத்தையில்லாமல் சொன்னால் கூட ஆச்சாரிய புருஷர்கள் வருவார். இந்த குழந்தைகள் சும்மா அம்மா 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 அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கதானோ, சில சமயத்தில் குழந்தைகள் வெறுப்பேது அம்மாவை, அம்மா 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 ஏன் உசுரை வாங்குற சும்மா இர நை 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 நைன் அப்படின்னு அது சும்மா சொல்லுவோம். அது ஒன்றும் பெருசாக அம்மாவை போட்டு படுத்துறோம்ல, ஏதோ ஒரு போர் அடிக்கிறது, டைம் பாஸ் ஆகணும். ஆனால் அதுக்கே அம்மா வந்து கடுப்பாகிறாளா இல்லையா, எதுக்கு அம்மா அம்மா நீ என்ன வேணும் சொல்லி தொலை அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஸ்ரத்தையே இல்லாமல் காரணமே இல்லாமல் நம்ம நாமஜபம் ஜபித்தோம்னா அந்த நாமத்துக்கு மகாத்மாக்கள் மயங்குவா. எங்கே மகாத்மாக்கள் இருக்காளோ அங்கே பகவான் வந்தே ஆகணும், இது சத்தியம். பஜனைக்கு மட்டும் தட்டினா போகுது, மற்ற சமயத்தில் அது பாட்டு தேமேனு இருக்கட்டும். நான் சொல்கிறது டமார் அடித்து சொல்ல வேண்டாம், நானே டமார் அடித்து தான் சொல்லின்னு இருக்கேன். அப்போ நாம ஜபம் கலியுக தர்மம் இத்தனை பெரியவா சொன்னது நிரூபணம் ஆயிட்டே இருக்கு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு நிரூபணம் ஆய்கொண்டே இருக்கு. ஸ்ரீ ஞானதேவ சமாரம்பாம், ஸ்ரீ நாமதேவாதி மத்தியமாம், ஸ்ரீ துகாராம பரியந்தாம், வந்தே வார்கரி சுபாம். இன்னைக்கு துகாராமும் வந்துட்டார், இங்கே பார்த்தேன்னா பக்கத்தில் பின்னாடி துகாராம். அப்போ எல்லாம் சத்தியம், நாம ஜபம் நாம பண்ணணும். எதுக்கு நாம ஜபம், எதுக்கு பிரார்த்தனை, எதுக்கு பக்தி அப்படின்னா மனசு எப்பொழுதும் வெளிமுகமாக சுத்தின்றே இருக்கு. அப்போ என்னாகிறதுனா சமாதானம் இல்லை, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது. நம்ம சொல்கிறோம் உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு, ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் நடவடிக்கைகள், குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் பார்த்தா பயமாக இருக்குன்றது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறோம். பேப்பரில் வாசிக்கிற விஷயங்கள், டிவியில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் பயமுறுத்துறது, சமாதானம் கொடுக்கலையே. அப்போ வெளிமுகமாக மனசு போகும்பொழுது பயம் கவலை எல்லாம் ஜாஸ்தி ஆகிறது. இப்போ ராத்திரி தூங்குகிறோம், தூங்கும் பொழுது வெளிமுகமாக போகிற மனசு அப்படியே உள்பக்கம் திரும்பிடுறது நமக்கு தெரியாமலேயே. இப்போ மனசு எவ்வளவு எவ்வளோ உள்முகமாக திரும்புறதோ அத்தனைக்கு அத்தனை ஒரு சமாதானம், நிம்மதி. சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவா, படித்தவா, படிக்காதவா, பணக்காரா, ஏழை, எல்லாருக்கும் பெரிய சமாதானம் தூக்கத்தில் உண்டாகிறது. தூக்கத்தில் உண்டாகிற சமாதானம் மாதிரி வேறு எதுலேயுமே சமாதானம் இல்லை, லௌகீகமாக பண்ணக்கூடிய காரியங்கள். இப்போ சரீரம் தூங்கிறது, ஆத்மா தூங்கலை, அப்போ அதுக்கே ஒரு சமாதானம். அப்போ பக்தியில் மனசு உள்முகமாக திரும்புறது, உள்ளுக்குள்ளே இருக்க அந்தரியாமிக்கிட்ட உங்கள் மனசை நீங்களே ஒப்படைக்கிற. மனசு உள்முகமாக திரும்பும் பொழுது பலம் கூடுறது, மனசு வெளிமுகமாக போகும் பொழுது பலம் குறையிறது, இதான் ரகசியம். இப்போ பத்து பேர் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வெளிமுகமாக பார்க்கும் பொழுது பலம் பலகீனமாயிடும், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறா, அப்போ என்னால் முடியாது போல இருக்குது, எனக்கு அந்த சக்தி இல்லை போல இருக்குது. ஒரு பத்து பேர் ஒன்றால் முடியாது 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 அப்படின்னா தானாகவே ஒரு அவநம்பிக்கை வந்துடுறது. அதே மனசு உள்முகமாக திரும்புறது அப்படின்னா உள்ளுக்குள்ளேந்து பகவான் சக்தியை கொடுக்குறான், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். அப்போ பலம் கூடுறது. நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளை விட பெருசுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதை வெளியில் வச்சு நம்ம பார்க்கும்போது பிரம்மாண்டமாக பெருசாக பயமுறுத்துடுறது. அதே உள்முகமாக நம்ம மனசை திரும்பிடுத்து அப்படின்னா இந்த பெருசாக பூதாகரமாக இருக்கிற விஷயங்கள் சின்னதாக கடுகு சைஸ் ஆகிடும்,
அப்போ இருக்கிறதே தெரியாது. பிரகலாதனுக்கு அதனால தான் தெரியலை. பிரகலாதனுக்கு வெளியில் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு அவனை சுற்றி. ஆனால் அவன் மனசு உள்முகமாக நாராயண நாமத்தை ஜபிச்சது, அதில் மயங்கி போயிட்டான். அதனாலே இந்த பிரச்சனைகள் எதுவும் அவனுக்கு பெருசாது, நமக்கு பெருசாக தெரியறது. ஐயோ, அப்பாவே விஷம் கொடுக்குறானே, அப்பாவே அக்னியில் இறங்க வைக்கிறானே. அப்போ நம்ம மனசு பலகீனமாகும் பொழுது பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள்லாம் பெருசாக பூதாகரமாக பேய் மாதிரி நிற்கிறது. நம்ம மனசு பலமாயிடுத்துன்னா அது சின்னதாகிடுது, அவ்வளோதான். இப்போ இது ஒரு கோடு, இந்த கோட்டை அழிக்காமல் சின்னதாக்கணும் அப்படின்னா பெரிய கோடு ஒன்று பக்கத்தில் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம எல்லோரும் இந்த கோட்டை பார்த்து இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாலும் பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால் பக்தியை பெருசாக்க 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 இது இருக்கிற இடம் தெரியாமல் அதுக்கு விலை கொடுக்க கொடுக்க தானே. நம்மளே சாதாரணமாக குழந்தைகளை பார்க்கலாம், அது எங்கேயாவது விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ பார்த்து விழுந்துட்டியா அப்படின்னு ஓன்னு அழும். நீ எட்டி பார்த்துட்டு கண்டுக்காமல் போங்கோளே, அது பாட்டுக்கு போயிடும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். தான் விழுந்தோமே, நம்ம விழுந்ததுக்கு விலை இல்லை, சரிப்போ அப்படின்னு போயிடும். நீங்கள் ஐயோ கண்ணே மணியே, யாராவது கஷ்டப்படும்போது பாவம் நீங்கள் சொல்லி பாருங்க, ஒன்றரை மணி நேரம் உங்களை போட்டு போர் அடிச்சிருவா. சுயம் அனுபவம் தான், பல பேரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. எங்ககிட்ட சொல்கிற தப்புன்னு சொல்லலை, ஒரு சமாதானம் கிடைக்குன்றதுனால சொல்கிறேன், மனுஷாக்கிட்ட சொல்ல வேண்டான்றதுக்கு சொல்கிறேன். யாராவது நீ கஷ்டப்படுற அப்படின்னா உடனே ஆமாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், லைனாக ஒவ்வொரு கஷ்டத்தையாக நூலில் கோத்து இவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றுமே இல்லை. நூல் அறுத்தாச்சுன்னா எல்லாம் கீழே போட்டாச்சுன்னா கடகடை உருண்டு போயிட போகுது, இல்லைன்னா பெரிய கஷ்டம் இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றா நூலில் கோத்தல் எல்லா கஷ்டத்தையும் கோத்தலாம் பெருசாக இருக்குது. நூல் அறுத்து போட்டிருக்கோ அதுதான் அங்கங்கே ஓடி போய் ஒளிஞ்சிடும். அப்புறம் ஒவ்வொன்றா நீங்களாக பொறுக்கி எடுத்து வச்சுட்டா தான் உண்டு. நூலில் கோக்க வேண்டியது நாமத்தை, பக்தியை, பாகவதால் கஷ்டத்தை இல்லை, அதை அறுத்து தூக்கி போட்டிருக்கோ. எங்கேயாவது போகும்போது காலில் மிதிப்படுதோ, இதுவா சரி எடுத்து அப்படி ஓரத்தை போட்டு திரும்பி போயிட்டே இருக்கும், காலில் மிதிப்படும். வீட்டில் எங்கேயாவது மணியெல்லாம் விழுந்துருத்துனா காலில் மிதிப்படும் இல்லையா, எடுத்து தூக்கி ஓரத்தை போட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். இந்த கவலைகளை வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்காக நம்ம யாரும் வரல, பகவானை நினச்சிட்டு குடும்பம் நடத்துறதுக்காகத்தான் வந்திருக்கோம். மகாத்மாக்கள் எல்லாருமே நமக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்காக கருணையினாலே பூமியில் வந்திருக்கா. இந்த ஜனங்களை உத்தாரணம் பண்ணணும், இவாளுக்கு பகவத் விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், பகவன் நாமத்தை சொல்லிக் கொடுக்கணும், இவா மனசுடைய பலகீனங்கள் மாறணும், மனசு பலமாகணும், இவ்வளோதான். உங்கள் மனசு பலமாயிடுத்துனா போதும், வேறு எந்த ஒரு அதிசயங்களும் பண்ணவே வேண்டாம், வேறு அதுவுமே யாருமே உங்கள் வாழ்க்கையில் பண்ணவே வேண்டாம். உங்கள் மனம் பலமாகணும், உங்கள் மனம் பகவானிடத்தில் திரும்பணும், உங்கள் வாய் நாமஜபம் ஜபிக்கணும், இது வந்துடுத்துனா போதும். இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டாம், வேறு எதுவும் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது கலியுகத்தில். அப்போ அந்த மனோபலம் கூடணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் அப்பப்போ வரும், சரி விடு வந்தாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மனோபலம் கூடியாச்சு, அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாச்சு நமக்கு. அப்போ மனசு பலகீனமாக இருந்தால் தான் பயமுறுத்துறது, பலமாக இருந்தால் பயமுறுத்துறது இல்லை. அப்போ அந்த மனசுக்கு பலம் நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எப்படா பலம் அப்படின்னா மகாத்மாக்கள்னாலே பலம். மகாத்மாக்களுக்கு எங்கேருந்து பலம் அப்படின்னா செங்கல் மேலே நிற்கின்ற தெய்வத்துக்கிட்டேந்து பலம். பாண்டுரங்கன் ஜம்முனு அவன் எந்த செங்கல் மேலே நிற்கிறான் அப்படின்னா மகாத்மாக்கள்னா சொல்கிறா என்னுடைய ஹிருதய செங்கல் மேலே நிற்கிறான். இந்த ஹிருதய கமலம்னு ஒன்று உண்டு, பெரியவாள்லாம் சொல்கிறா என் மனமே செங்கல், அதில் என் பாண்டுரங்கன் நின்றுட்டே இருக்கான் நின்றான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி என் மனம் என்னும் செங்கல்ல விட்டலன் நன்னா நிற்கிறான். விட்டலன் ஒரு இடத்துல நிற்கிறான் அப்படின்னா அது கோவில் தானே, அப்போ மனமே கோவில், அப்போ உடலே ஆனந்தமாக இன்னொரு கோவில், அப்போ வாழ்க்கையே பரமானந்தம். சந்த் ஞானேஸ்வர் மகராஜ் மாவூலி அம்மா, அம்மா அப்படின்னா எப்பொழுதுமே அப்பாவை தான் நினச்சிட்டுருக்கணும், இந்த கணவனை தான் நினச்சிட்டுருப்பா. அப்போ ஞானேஸ்வர் சதா சர்வதா விட்டல ஸ்மரணம், விட்டலன் 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 விட்டலன், விட்டல 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 விட்டல
vittala 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 ippa unga manasindra sangal mele vittalan nikkra neenga basana pandre vittala 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 eppozhudhume or amma madi mele ukkandirukkirathu oru kushi amma madi mele ukkandundumna amma madi mele ukkandirukkom appa edirka ukkandu konjara eppadi irukum parama sukham இப்ப மாவூலி மடியில நாம உட்கார்ந்துருக்கோம். சந்த் ஞானேஸ்வர் மடியில நாம் அத்தனை பேர் குழந்தைகள். உங்க வயசெல்லாம் மறந்துருங்க. உங்க உடம்புக்கு தானே வயசு, ஆத்மாவுக்கு என்ன வயசு, மனசுக்கு என்ன வயசு, எல்லா வயசையும் மறந்துருங்க. உங்க பால்ய வயசை நினச்சிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப சுகம் நம்முடைய பால்ய வயசு, சின்ன பிள்ளை வயசு. நீங்கள் சின்ன குழந்தையா ஒரு பட்டு பாவாடெல்லாம் கட்டின்ட்டு பட்டு சொக்கா போட்டிருந்த குழந்தையாக நினச்சிக்கோங்க. இத்தனோன்ற ஒரு நிக்கார் போட்டு தேமேன்னு உட்காந்துட்டு குழந்தையாக நினச்சிக்கோங்க. அப்படியே மாவுலி சந்த் ஞானேஸ்வரங்க உட்காந்துருக்கார் பாருங்க. ஞானேஸ்வர் மடியில் உட்காந்துருக்கு எதிர்க்க விட்டலன் தகப்பனாக உட்காந்துருக்கான். ஆனந்தமாக பஜனை பண்ணுறோம். விட்டல 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 குழந்தைக்கு அம்மா சொல்லி கொடுப்பா, அப்பா சொல்லு, இது யார் தெரியுமா, இதான் அப்பா சொல்லி பார்க்கலாம் அப்படின். அந்த மாதிரி இப்போ ஞானேஸ்வர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். விட்டல விட்டலான்னு சொல்லுன்றார் ஞானேஸ்வர். நம்ம மடி அவர் மடியில் நம்மளை உட்கார வச்சுருக்கார். குழந்தை விட்டல் சொல்லு பார்க்கலாம், விட்டல் சொல்லு பார்க்கலாம் அப்படின்றார். உடனே பகவான் சொல்லு சொல்லு விட்டல் சொல்லு அப்படின்றா நம்ம சொல்கிறோம். விட்டல 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 நம்மா குழந்தைக்கு தான் சொல்லி கொடுத்தா கையை பிடிச்சின்னு கோவிந்தா சொல்லு, கை தட்டு பார்க்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி இப்போ ஞானேஸ்வர் உங்கள் ரெண்டு கையை பிடிச்சுட்டுருக்கார். நம்ம உட்காந்துருக்கிறது மாவுலியோட மடியில், ஞானேஸ்வர் நம்ம ரெண்டு கையை பிடிச்சுட்டுருக்கார். அவர் தட்டி விற்கிறார், நம்ம தட்டுறோம். அவர் நம்ம காது பக்கத்தில் வந்து விட்டலா விட்டலா சொல்லுன்றார். உபதேசமாகிறது அப்படியே ஜபிக்கணும். விட்டல 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 விட்டல
விட்டல விட்டல விட்டல விட்டலம் 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 விட்டல 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 விட்டலம் நம்ம எங்க தெரியுமா உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கோம் பன்றிபுரத்தில் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கோம் சரியா விட்டல 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 விட்டலம் விட்டல 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 விட்டலம் ஒரு அம்மா குழந்தைய மடியில் வச்சுருக்கா எதிர்க்க அப்பா உட்காந்துட்டு இருக்கா அப்போ அந்த அம்மாவோட சொந்தக்காரா அப்பாவோட சொந்தக்காரெல்லாம் சுற்றி வர உட்காந்துன்னு அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சரா நமக்கு யார் சொந்தக்காரா தெரியுமா குருஜி அம்மா சொந்தக்காரா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொந்தக்காரா மீரா மாதா சொந்தக்காரா நாமதேவர் சந்துக்காராம் கோரா கும்பர் ஜனாபாய் சாந்த சக்குபாய் சவுதாமாலி கூர்மதாசர் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் சுவாமி ராகவேந்திரர் இத்தனை மகாத்மாக்கள் எல்லாம் நம்மளை சுற்றி உக்காந்துருக்கான் நம்ம அத்தனை பேரும் குழந்தை எல்லாரும் நம்மளை பார்த்து கைத்தட்டி பார்த்து சிரித்து சொல்லு சொல்லுன்ற சரியா விட்டல 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 இப்போ நம்ம மனசில் ஒரு பாரம் இல்லை நம்ம தலையில் ஒரு பொறுப்பும் இல்லை நம்மிடத்தில் ஒரு பாபம் இல்லை நம்மிடத்தில் ஒரு கவலை இல்லை நம்மிடத்தில் ஒரு பிரச்சனை இல்லை நம்மிடத்தில் ஒரு பயம் இல்லை அம்மா மடியில் உக்காந்துருக்கோம் இதற்க பரமபிதாவான பகவான் இருக்கான் சுற்றி வர ஆத்ம பந்துக்களான மகாத்மாக்கள் இருக்கா நாம் அத்தனை பேரும் பக்தியினுடைய குழந்தைகள் நாம ஜபத்தினுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் நம்மக்கிட்ட எந்த பாரமும் இல்லை எந்த பொறுப்பும் இல்லை எந்த தர்ம சங்கடமும் இல்லை எந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையும் இல்லை நாம் விட்டலனுடைய தாசர்கள் விட்டலனுடைய தாசிகள் நாம் தேவ் துகாராம் போன்ற மகாராத்மாக்களுடைய பந்துக்கள் ஆச்சரியமாக சந்த் ஞானதேவருடைய